பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாள் காலவெளியிலே தேவன் அவருடைய சமூகத்தை காண செய்தபடியால் தேவனுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக நம்முடைய கரங்களை நாம் உயர்த்தி கர்த்தருக்கு நாம் அனைவரும் நன்றி செலுத்துவோமாக. பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் ஒரு இலக்கை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். நம்முடைய இலக்கு என்ன? நம்முடைய பந்தய பொருள் என்ன? நாம் எதை பெற்றுக்கொள்ள இன்று நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே பிரியமானவர்களே, பரிசுத்தம் இருக்குமானால் நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டமானது ஜெயத்திலே முடிகிறது. பிரியமானவர்களே, தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக புதிய எருசலேம் என்கிற ஒரு எருசலேமை கத்த தரும்படி வாஞ்சிக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நீங்கள் வேதத்தை எடுத்து இந்த ஓய்வு நாள் காலவெளியிலே வெளிப்படுத்தல் விசேஷம் 21 அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். வெளிப்படுத்தல் விசேஷம் 21 அதிகாரம் 2 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டி போல ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் 21 அதிகாரம் 2 வசனத்தை நீங்கள் கவனிங்கள். ஒன்று, அது ஒரு பரிசுத்த நகரம் என்று எருசலேம் அழைக்கப்படுகிறது. தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக தம்மில் அன்பு ஊர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனுஷனுடைய இருதயத்தில் அது இன்னும் தோன்றவில்லை என்று பவுல் என்ற பரிசுத்தவான் குறிப்பிடுகிறார். ஆனாலும் கூட பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய ஆவியினாலே இன்று அவருடைய அப்போஸ்தலருக்கு ஆண்டவர் இந்த சத்தியங்களை, பரலோக தரிசனங்களை, வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார். பத்மதீவிலே இந்த யோவான் என்கிற இந்த பரிசுத்தவான் இருக்கும்போது புதிய எருசலேமானது அவனுக்கு ஆவியானவரால் காண்பிக்கப்பட்டது. ஆகவே அவன் ஆவிக்குள்ளாகி மாற்றப்பட்டு கர்த்தருடைய நாளிலே ஒவ்வொரு தரிசனத்தையும் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். கடைசியாக வெளிப்படுத்தல் விசேஷம் 21 அதிகாரம் 2 வசனத்தை தேவன் இந்த யோவானுக்கு காண்பித்த தரிசனத்தை இப்போது நமக்கும் ஆண்டவர் காண்பிக்கும்படி வாஞ்சிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த யோவான் பார்த்த இந்த புதிய எருசலேம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அது ஒரு பரிசுத்த நகரமாய் இருந்தது என்று யோவான் எழுதியிருக்கிறார். அருமையானவர்களே, நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த புதிய எருசலேம் ஒரு பரிசுத்த நகரம் என்று அழைக்கப்படுகிறது. கவனிங்கள், இந்த பரிசுத்த நகரமாகிய இந்த புதிய எருசலேமை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, முற்றுமுடைய நாம் ஜெயங்குள்ளவர்களாக மாற வேண்டும் என்று பவுல் ரோமாபுரி சபையாருக்கு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முற்றுமுடைய ஜெயங்கொள்ளுகிற அவருடைய பரிசுத்தவான்களுக்காக தேவன் இந்த புதிய எருசலேமை தரும்படி வாஞ்சிக்கிறார். முற்றும் நாம் அவரில் ஜெயங்கொள்ள வேண்டும். கிறிஸ்துக்குள்ளே பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய விசுவாச ஓட்டமானது ஜெயத்திலே போய் முடிய வேண்டும். நீங்கள் ரோமர் 8 அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். அதிலே 37 வசனத்திலே இந்த பரிசுத்த பவுல் சொல்வது என்ன? இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயங்குழுவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்குது. காரணம் என்ன? கிறிஸ்துவின் அன்போடு பிரியமானவர்களே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய உபதேசத்திலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனபடியால் தேவன் நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவருடைய சபையிலே ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தந்தார். அவருடைய இரத்தத்தினால இன்று நாம் கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். ஆனபடியால் தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மாற்றுவதே பரிசுத்த ஆவியானுடைய வேலையா இருக்கிறது. இதுவே ஆவியானுடைய கிரியா இருக்கிறது. புதிய எருசலேமானது பிரியமானவர்களே ஒரு பரிசுத்த நகரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பரிசுத்த நகரத்துக்குள்ளே நாம் பிரவேசித்து அதனுடைய மகிமையை நாம் அனுபவிக்க வேண்டுமானால் நமக்குள்ளே பிரியமானவர்களே பரிசுத்தம் காணப்பட வேண்டும். இந்த வேத பகுதியை கவனிங்கள். யோவானாகிய நான் புதிய எருசலேமை பார்த்தேன். அது ஒரு பரிசுத்த நகரமாய் இருந்தது. அது தேவனிடத்திலிருந்து அது பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வருவதை தேவன் எனக்கு காண்பித்தார் என்று யோவான் குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, இந்த புதிய எருசலேமை பற்றி நாம் சொல்ல வேண்டுமானால் அது ஒரு பரிசுத்த நகரமாக இருக்கிறது. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால்
பிரியமானுளே நாம் எப்பேற்பட்ட பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற வெளிப்பாடுகளை ஆவியானவராமே நமக்கு இப்போது சொல்லி தருகிறார். அருமையான நண்பனே, உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள்ளே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த புதிய எருசலேமை ஆவியானவனுக்கு தருமடி வாஞ்சிக்கிறார். அந்த பரிசுத்த நகரத்தை யோவான் தன்னுடைய தரிசனத்திலே பார்த்தான். ஆனால் உன் சொந்த கண்களினாலே அந்த புதிய எருசலேமை, அந்த பரிசுத்த நகரத்தை நீ காண வேண்டுமானால் முற்றுமுடைய ஜெயங்குலவனாய் நீ மாற வேண்டும். உலக மாம்ச பிசாசை ஜெயிக்க கர்த்தர் உனக்கு பரிசுத்தாவின் வல்லமை தந்திருக்கிறார். அருமையான நிமிடனே, தேவனுடைய ஆவியானவராமே உன்னோடு இருக்கிறபடியால் நீ ஜெயிப்பாய். கர்த்தர் உனக்கு அந்த ஜெயத்தை தரப்போகிறார். உன்னதவரை கர்த்தர் உன்னை கொண்டு போய் உயர்ந்த ஸ்தலங்களிலே ஏறியிருக்க பண்ண கர்த்தர் உனக்கு பலன் தரும்படி விரும்புகிறார். ஆனபடினால் ஆவியின் பலனையும் சரீர பலனையும் கர்த்தர் இப்போது இந்த ஓய்வு நாள் காலவிலே அறிவான நண்பனை உனக்கு தரும்படி அவர் வாஞ்சிக்கிறார். தேவனுடைய மகத்துவமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. முதலாவது பிரியமானுலே, புதிய எருசலேம் என்று நாம் பார்க்கக்கூடிய இந்த அந்த மனவாட்டிக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிற இந்த நகரம் ஒரு பரிசுத்த நகரமாய் இருக்கிறது. அது தேவனிடத்திலிருந்துதான் அதை பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறதாக யோவான் அந்த தரிசனத்திலே அவன் பார்த்திருக்கிறான். ஆனபடினால் அது ஒரு புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட வண்ணமாக அது முழுவதும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது என்று அவன் குறிப்பிடுகிறான். அருமையானுள்ளே இந்த அலங்காரம் என்ன? புதிய எருசலேம் பிரியமானுள்ளே அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அது ஒரு பரிசுத்த நகரமாய் இருந்தது. அதுக்குள்ளே தேவ மகிமையும் கூட பிரியமானுள்ளே காணப்படுகிறது. இந்த எருசலேமை பற்றி யோவான் சொல்லும்போது அது முழுவதும் பணி தீர்க்கப்பட்டதாக, வேலைகள் முடிந்ததாக, அது ஆயத்தமாக இருந்தது என்று கூட அவன் குறிப்பிட்டிருக்கிறார். அது ஒரு பரிசுத்த நகரமாக இருந்தது, அது அலங்கரிக்கப்பட்டதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, அது ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த யோவான் சொல்கிறார். தேவனுடைய மகத்துவமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி பிரியமானவர்களே, இந்த புதிய எருசலேமை இந்த யோவான் பார்த்தபோது தொடர்ந்து இவன் தன்னுடைய தரிசனத்திலே பார்த்தது என்ன? பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரிய சத்தத்தை நான் கேட்டேன். அது, இதோ மனுஷனிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று சொல்ல கேட்டேன் என்று அவன் சொல்லுகிறான். நீங்கள் வெளிப்படுத்தல் விசேஷம் 21:3 நீங்கள் வாசிக்கும் போது, பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை நான் கேட்டேன். அந்த சத்தம் என்ன? அது தன்னுடைய புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட அந்த மனவாட்டியை அவன் பார்த்த மாத்திரத்திலே அந்த பரலோகத்திலிருந்து உண்டான சத்தம் என்ன? அருமையான நண்பனே, அந்த சத்தம் என்ன? இதோ யோவான் மூலமாக ஆவியானவர் மறுபடியும் அந்த சத்தத்தை உனக்கு தெளிவுபடுத்துகிறார். இதோ மனுஷனிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அருமையான நண்பனே, நீயே கர்த்தருடைய வாசஸ்தலமாய் இருக்கிறாய். தேவன் உனக்குள் வாசம் பண்ணிவிடும் இருக்கிறார். ஆனால் நீ உனக்குள்ளே பாவம் இருக்குமானால், அசுத்தம் இருக்குமானால், அவிசுவாசங்கள் இருக்குமானால், அக்கிரமம் இருக்குமானால் தேவன் உன்னிடத்தில் வாசமாக இருக்க மாட்டார். ஆனபடியால் பரலோக ராஜ்யத்திலே தேவன் உனக்கு தரக்கூடிய அந்த புதிய எருசலேமை அருமையான நண்பனே நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ தேவனுடைய வாசஸ்தலமாய் மாற வேண்டும். நீ ஒரு பரிசுத்த நகரமாய் மாற வேண்டும். நீ அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியாய் மாற வேண்டும். அந்த புதிய எருசலேமை இப்படியாக தேவன் இப்படியாக விரும்புகிறார். அருமையான நண்பனே, இந்த வேத பகுதியை ஆவியானவர் இந்த ஓய்வு நாள் வேலையிலே உனக்கு காண்பிக்கிறார். உன்னுடைய கண்ணீர் எப்போது துடைக்கப்படுகிறது? உன்னுடைய வேதனைகள் எப்போது மாறுகிறது? மரணம் என்கிற பிசாசை எப்போது நீ ஜெயிக்க போகிறாய்? இப்படி முந்தினவுகள்லாம் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாய் மாற வேண்டும். அனவனினால் முந்தினவுகள்லாம் ஒழிந்தது, எல்லாம் புதிதாயின என்று விளம்பியது என்று யோவான் சொல்கிறார். அருமையான நண்பனே, சிங்காசனத்து மேல் விட்டிருந்தவர் என்ன சொல்கிறார்? இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஆக இந்த வார்த்தைகளை அருமையானுள்ளே நீங்கள் கவனிங்கள். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். வெளிப்படுத்தல் விசேஷம் 21:5 நாம் என்ன வாசிக்கிறோம்? சிங்காசனத்து மேல் விட்டிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். பாருங்கள், இந்த புதிய எருசலேமை யோவான் தன்னுடைய தரிசனத்திலே பார்த்த பிறகு அவனுக்கு என்ன தோன்றுகிறது? நல்லா கவனிங்க, அவனுக்கு என்ன தோன்றுகிறது? அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நான் தரிசனத்திலே இந்த வார்த்தைகளை பேசுகிறேன், புதிய எருசலேமை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பரிசுத்தம் வேண்டும், விசுவாசம் வேண்டும்,
தேவ பக்தி வேண்டும். விசுவாசத்தோடு கூட தேவ பக்தியோடு கூட வைராக்கியம் நிறைந்ததான ஜீவியம் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த புதிய எருசலேமுக்குள்ளே அருமையானவர்களே பிரவேசிக்க முடியும். கடைசியாக வெளிப்படுத்தல் விசேஷம் 7:8 நான் வாசித்து இந்த சத்தியத்தை முடிக்கும்படி நான் வாஞ்சிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் 21:7-8 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனா இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். அருமையானவர்களே, இந்த வார்த்தையை யார் சொல்வது? அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிற, ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுக்கிற, சர்வ அதிகாரம் படைத்த பரலோகத்துடைய எஜமானாகிய இயேசு திருவலம் பற்றுகிறார். அவர் என்ன சொல்கிறார்? அன்றியும் அவர் என்னை நோக்கி, நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன், ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன், தாகமா இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் உள்ள ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுக்க விரும்புகிறேன் என்று ஆவியானவர் சத்தமிடுகிறார். அருமையான நண்பனே, இந்த ஜீவ தண்ணீரையும் புதிய எருசலேமையும் இயேசுடைய முகத்தை நீ தரிசிக்க வேண்டுமானால் உனக்குள்ளே பரிசுத்தம் காக்கப்பட வேண்டும். விசுவாசத்தோடு தேவ பக்தியோடு இப்படியாக பக்தி நிறைந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து உனக்குள்ளே இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் விட்டு நீ விலகினால் நிச்சயமாக உன் கண்களால் இதுவரை காணாத புதிய எருசலேமை நீ காணலாம். இயேசுவை அப்போது நீ முகமுகமாய் தரிசிக்கலாம். அந்த தேவ சாயலை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், குமாரனுடைய சாயல் கொப்பாய் நீ மாற வேண்டுமானால், முதல் படியே பரிசுத்தம் தான். பரிசுத்தம் இருந்தால் மாத்திரமே தேவகுமாரனுடைய சாயல் கொப்பாய் மாறி சரீரத்திலே உருமாற்றம் அடைந்து பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்கலாம். தேவகுமாரனுடைய பிரியமானுள்ள அந்த சாயல் நமக்குள் இல்லாவிட்டால், அவருடைய சுபாவங்கள் நமக்குள் இல்லாவிட்டால், நல்ல ஜீவியம் நமக்குள் இல்லாவிட்டால், நல்ல சுபாவம் நமக்குள் இல்லாவிட்டால், நிச்சயமாக நாம் பரலோகத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. கடைசியாக பிரியமானவர்களே, இந்த புதிய எருசலேமுக்குள் யாரெல்லாம் போக முடியாது என்று சொல்லி நான் இதை முடிக்கிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 21:8 நீங்கள் வாசித்து பாருங்கள். பயப்படுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது, அதாவது புதிய எருசலேமை பெற்றுக்கொள்ள முடியாது. அவ்விசுவாசிகள் பெற்றுக்கொள்ள முடியாது. அருவறுப்பானவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. கொலைபாதர்கள் புதிய எருசலேமை பெற்றுக்கொள்ள முடியாது. விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரணைக்காரரும் பொய்யரும் இவர்கள் யாருமே புதிய எருசலேமை பெற்றுக்கொள்ளவில்லை என்று யோவான் சொல்கிறார். அவர்களை தேவன் என்ன செய்தார், அவர்கள் என்ன நியாயத்தீர்ப்பு அடைந்தார்கள் என்று அதே அதிகாரம் 21:8 சொல்லப்படுகிறது. அக்னியமும் கந்தமும் எரிகிற கடலிலே இவர்கள் பங்கடைந்தார்கள் என்று இந்த யோவான் சொல்கிறார். அருமையானவர்களே, புதிய எருசலேமை நாம் இழந்து போகக்கூடாது. பரலோகத்தை நாம் இழந்து போகக்கூடாது. பரலோகத்தின் தேவனை நாம் இழந்து போகக்கூடாது. நம்முடைய கையில் கிடைத்த பொக்கிஷத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. அடமடினால் வடுவாதபடி நம்மை காக்கவும். அவருடைய சன்னிதானத்திலே கொண்டு போய் நிறுத்த நம்முடைய தேவன் பெரியவராக இருக்கிறார். அடபடினால் பெரியவர் நம்மத்திலே இப்போது அசைவாடுகிறார். உங்களுடைய கண்களை மூடி, உங்களுடைய முழங்காலை முடக்கி, இப்போது பரிசுத்த ஆவியானுடைய கரத்திலே உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, முற்றுமுடைய வலுவாதபடி என்னை காக்கவும். முத மகிமையுள்ள சன்னிதானத்திலே ஆண்டவரே என்னை கொண்டு போய் நிறுத்த நீர் வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். அடபடினால் எனக்குள்ளே ஆண்டவரே பரிசுத்தம் இல்லை, என்னை நீ சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே, உலக ஆசை நிலத்தில் இருக்கிறது, பொருள் ஆசை இருக்கிறது, பண ஆசை இருக்கிறது, நிலத்தின் மேல் ஆசை இருக்கிறது, ஒரே சண்டை பிரச்சனை போராட்டம் உலகத்தோடு ஆண்டவர் நான் போராடி கொண்டு இருக்கிறேன். என்னை மீட்டு திருப்புங்க ஆண்டவர், என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவர், என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. யோவான் பார்த்த தரிசனத்தை பார்த்த அந்த புதிய எருசலேமை நான் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறேன். புதிய எருசலேமை பெற்றுக்கொள்ள அருமையான நண்பனே, நீ வாஞ்சிப்பாயாக. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால் பிரியமானவர்களே, புதிய எருசலேமை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்துகிறார். என்னையும் அவ்வாறாக தேவன் தகுதிப்படுத்துகிறார். தேவ கிருபையினால பிரியமானவர்களே, நாம் புதிய எருசலேமை பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்திலே யோவான் தரிசனத்திலே பார்த்த அந்த புதிய எருசலேமை பிரியமானவர்களே தேவன் நமக்கு தரும்படி விரும்புகிறார். தேவனுடைய இரக்கம் பெரியது. தேவன் மன்னிக்கிறதுக்கு தயப்பெருத்திருக்கிறார். அவருடைய ஐஸ்வர்யத்தினால் நம்முடைய குறைகள்லாம் ஆண்டவர் நிறைவாக்கப் போகிறார். நம்முடைய கண்களை மூடி நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை தேவ சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தர் முற்றுமுடிய நம்மளை ஜெயங்குள்ளவர்களாய் மாற்றப் போகிறார். அந்த ரோமர் புஸ்தகம் 8:10 பிரியமான நண்பனே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி முற்றுமுடிய நாம் ஜெயங்குள்ள போகிறோம்.
கர்த்தர் நமக்கு ஜெயத்தின் மேல் ஜெயம் தர போகிறார். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 57 வசனத்தின்படியே நாம் சொல்ல போகிறோம், எனக்கு ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், கிறிஸ்து இயேசுனால நான் ஜெயம் பெற்றேன், கிறிஸ்து இயேசுடைய கிருபையினால புதிய எருசலேமை நான் பெற்றுக்கொண்டேன், அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்டதாக இருந்தது, எனக்குள்ளே பரிசுத்த அலங்காரம், நான் ஒரு பரிசுத்த நகரம், நானே புதிய எருசலேமாய் இருக்கிறபடியால் தேவன் எனக்குள் வாசம் பண்ணுகிறான் என்று நாம் சத்தமிட்டு ஆவியான கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.